ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நம்ம வியூவர் ஒருத்தவங்க அவங்க சிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக க்ரீட்டிங் கார்டு ஒன்று அவங்க பர்த்டேக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கிறோம். 20 சென்டிமீட்டர் 4 பக்கம் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் கார்டு. இல்லை உங்ககிட்ட வந்து சார்ட் பேப்பர் இருந்தால் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இல்லை நார்மல் பேப்பர் தான் இருக்குன்னா பேப்பர்லேயே பண்ணிவிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் ரெண்டு பேப்பராக ஒட்டிக்கோங்க சரிங்களா. வெளியில் ஒரு பேப்பர் உள்ளே ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்டு மடக்கியாச்சு. இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பு போட்டுட்டு அதுலேருந்து அழகாக இப்படி ஒரு பாடி மாதிரி வரைஞ்சி அதில் கண்ணு அதுக்கப்புறமா வாய் அதை மட்டும் நல்லா அழகாக வரைஞ்சிட்டு கால்களும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளியினுடைய அந்த வால் இருக்கு இல்லையா அதுவும் வரைஞ்சிடும், அதாவது இறகு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிளாக் கலரில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்றோம். அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா எரேசர் வச்சு நம்ம வரைஞ்ச அந்த பென்சில் மார்க் எல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு அவுட்லைனர் பார்டர் மாதிரி கொடுத்து இதை கட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியும் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கட் அவுட்டை மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான க்ரீட்டிங் கார்டு மாதிரி கிடச்சிடும். இல்லை அந்த பேப்பர்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், எனக்கு கிளாசிக்காகவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து எல்லோ கலர் கொடுத்துட்டு அதில் இந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுக்கும்போது அந்த பேரட் க்ரீன் அப்படின்றது அழகாக கிடச்சிரும். ஸ்கெச் பென் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக க்ரீனே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூக்குக்கு அதாவது அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ரெட், அதுக்கப்புறமா இந்த கிளிக்கு கழுத்தில் இருக்கிற அந்த ரெட் கலர் கொடுத்துட்டு காலுக்கு எல்லோ கலர் கொடுத்துட்டு அவுட் சைட் ஆஃப் தட் பார்டர் நம்ம இந்த மாதிரி எல்லோ கலரில் ஃபுல்லாக எப்படி கலர் பண்ணிடுறோம். எல்லோ கலர் கொடுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பண்ண போகிறது தான் ரொம்ப அழகான விஷயம். அது என்ன அப்படின்னா இதில் ஒரு ஃப்ளார் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் சைட்லேயும் நம்ம எல்லோ கலரில் இந்த கார்டை ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். எப்படி ஃப்ரண்ட் சைடில் எல்லோ கலர் இருக்கோ அதே மாதிரி பேக் சைடு. இப்போது இதில் இந்த ஃப்ளாரல் டிசைனை நம்ம இப்படி அழகாக க்ரியேட் பண்ணுறோம். இது போடும் பொழுதே மண்டாலா ஆர்ட் மாதிரி தான். பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிளாக் கலர் கொடுத்தும் போது அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகி சூப்பராக இருக்கும் 3D எஃபெக்டில். இந்த பாருங்கள் அதே மாதிரி இந்த கிளிக்கு வந்து நீங்கள் இன்சைட் இப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா பிளாக் கலரில் டார்க்காக ஏதாவது கொடுத்துட்டு நம்ம டைமண்ட் ஷேப் கொடுத்து நம்ம அழகாக முடிச்சிடலாம். இப்போ கார்டை உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் நம்மளுடைய விஷஸை எழுதுறோம். ஸோ சிஸ்டருக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால் ஐ விஷ் யூ அ ஹாப்பி பர்த்டே மை டியர் சிஸ்டர் அப்படின்னு எழுதுறோம். இதுவே அம்மானா மதர், அப்பானா ஃபாதர், அண்ணானா பிரதர், அந்த மாதிரி நீங்கள் யாருக்கோ அந்த இடத்துல மாற்றிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது பர்சனலைஸ்டு டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எழுதிடலாம். எழுதிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சி டபுள் கலரில் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி இதோட டிசைன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டிசைன் மட்டும் போட கற்றுக்கிட்டாலே போதும். சுற்றி இந்த மாதிரி மல்டி கலரில் திலகம் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டே இருந்தால் இந்த இன்னர் சைட் ஆஃப் த க்ரீட்டிங் கார்டு ஓவர். ப்ளஸ் எரேசர் வச்சு இதை அழைச்சிருங்க. அழைச்சிட்டிங்கன்னா இந்த அழகான க்ரீட்டிங் கார்டு இப்போ ரெடி. பேரட் பிடிக்கும் உங்கள் சிஸ்டருக்குன்னு சொன்னதால் பேரட்டை ஃப்ரண்ட்லேயும் நம்ம உள்ளே இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். இதை நீங்கள் அப்படியே வைஸ் வர்ஸா உள்பக்கம் பேரட்டை வரைஞ்சிட்டு வெளியவும் அந்த டிசைன் கொடுத்துடலாம். உங்களோட விருப்பம் தான். கிளியை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு விஷஸை வந்து ரைட் சைடில் உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து இந்த உள்ளே இருக்கிற டிசைனை அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சிஸ்டருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சேர்த்து சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோடு சந்திக்கிறேன். அதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அடிக்கடி போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப் டு டேட்டாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.